सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम हरिभक्त पारायण பூஜ்ய ஸ்ரீ தாஸ்கனு மகாராஜ் மராத்தியில் இயற்றிய குரு பாடாசே அபங் குரு பாட பக்தி பாடல் மூல மராத்தி விளக்கம் ஸ்ரீ பவார் காக்கா அவர்கள் தமிழ் மொழிபெயர்ப்பு விளக்க உரை டி ஆர் மாதவன் அவர்கள். ஆறாவது பாடல் ஒரே சுரங்கத்தில் பல வைரக்கற்கள் அதே போல உலகிலே பிணைக்கப்பட்டுள்ளது சுதந்திரமாக. சோதனையாளர் வைரங்களை தேர்ந்தெடுக்கின்றார். சேவலதை கால்களால் மிதித்து தள்ளுகின்றது. முக்தியை விரும்புகிறவன் அறிவாளி நாஸ்திகன் சேவல். குப்பை குவியல்தான் சேவலுக்கு இனிமையாக இருக்கும். கணு கூறுகின்றேன், பாக்கியம் செய்தவர்கள் எவராயினும் அவர்களுக்கு மட்டுமே குருமாதா அருள் புரிய வேண்டும். ஆறாம் பாடல் கருத்துரை. சுரங்கத்திலே வைரம் மற்றும் கற்கள் இரண்டும் இருப்பதைப் போலவே இந்த உலகிலே கர்ம பந்தத்தால் கட்டுண்ட நிபந்தனைக்கு உட்பட்ட ஆத்மாக்களும் பந்தத்திலிருந்து விடுபட்ட பிரம்ம ஞானத்தை அடையும் சத்குருவும் உள்ளனர். முக்தியை தேடுபவர் அவற்றை பரிசோதித்த பின் தனது சத்குருவின் தங்குமிடத்திற்கு செல்கின்றார். வைரத்தை அடையாளம் காண ஒருவர் அறிவாளியாக இருக்க வேண்டும். வைரத்தை சோதித்த புத்திசாலி ஒரு வைரத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கின்றார். அறியாத மனிதனின் வடிவில் உள்ள சேவல் அதே வைரத்தை உதைத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவனுக்கு வைரங்களை பற்றி தெரியாது. கடவுளின் உண்மையான வடிவத்தை அடையாளம் காண ஆசைப்படுபவர் முக்தி ஜீவி பரிசோதிப்பவன் ஆவான். மற்றும் நாத்திகத்தை ஊக்குவிப்பவர் அறியாத மானுடவியல் சேவல் மண்ணை தோண்டிக்கொண்டே இருக்கின்றான். தாஸ்கனு கூறுகின்றார், யாருடைய அதிர்ஷ்டம் உயர்ந்து விட்டதோ அந்த அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே சத்குருவிடம் அடைக்கலம் அடைகின்றார்கள். ஏழாம் பாடல் மன்னிப்பு. அமைதியான உலக பெருங்கடலில் படகு அப்படிப்பட்ட சத்குரு ராஜன் ஷீரடியிலே வசிக்கின்றார். அழகான பெயர் பாபா சாய். அவரை அனாதைகளின் தாய் என்று அறிந்து கொள்ளுங்கள். அனாதை பாதுகாப்புவர் என்ற வித்தியாசம் இல்லை. அங்கு பாகுபாடு காட்டாத சூரிய பகவானை போன்றவர் அவர். என் குருராஜன் கங்கை நதி நீர். கணு அவரது காலடியில் நெற்றியை தானம் செய்கின்றேன். ஏழாம் பாடல் கருத்துரை. அதே போன்று அனைத்து நற்பண்கள் பண்புகளும் நிறைந்த சத்குரு வாழ்க்கை கடலை கடக்க ஷீரடியிலே ஒரு மகான் ஒரு படகாக உள்ளார். அவர்தான் ராஜாதி ராஜன் யோகிராஜன் பரபிரம்ம சத்குரு ஸ்ரீ சாய்நாத மகாராஜன். அனைத்து பக்தர்களும் அவரை சாயிபாபா என்ற பெயரிலே அறிவார்கள். அதே சாயி மாதா அனாதைகளின் தாய். இதை நிச்சயம் தெரிந்து கொள்ளுங்கள். சாயிபாபாவிற்கு அனாதைகள் பாதுகாப்பவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. சாயிபாபாவிற்கு அனாதைகள் பாதுகாப்பவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. அவருக்கு இருவருமே சமம். ஒவ்வொருவரும் அவரவர் சூரிய கதிர்களின் ஒளியை சமமாக பெறுகின்றார்கள். தாஸ்கனு கூறுகின்றார், எனது சத்குருநாதர் கங்கை நதியின் புனித நீர் போன்றவர். இந்த தாசன் கணு தனது தலையை சாயியினுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றேன். எட்டாம் பாடல் பருமன் நல்ல உயரம் கொண்டவர். பக்தர்களுக்கு கருத்தை சைகை மூலம் அருள்கின்றார். உயர்ந்த அறிவே சிறந்த ஆன்மீகம். நலனுக்காக மட்டுமே சேவை செய்யுங்கள். இருப்பினும் ஈடுபாட்டை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். குழந்தை பருவம் இல்லாமல் முதிர்ச்சி வராது. செம்பு கருநீல நிறமாக உள்ளது. சத்குருவின் அழகான லீலைகள் என்கின்றார் கணு. எட்டாம் பாடல் கருத்துரை. சத்குரு சாயிபாபாவின் நிறம் வெள்ளை மற்றும் செம்பு கலந்தது மற்றும் உயரம் அதிகம். சாய்நாத் தனது உயரத்தின் மூலம் தனது அபாரமான தெய்வீக அறிவின் உயரங்களை உணர்வை அளிக்கின்றார். சத்குரு சாய்நாத் மகாராஜ் தனது ஞான பொக்கிஷத்தை பக்தர்களின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்துகின்றார். அதனால்தான் சாய்நாதரிடம் எந்த அறிவை பெற முடியுமோ அதையெல்லாம் பெறுவது நம் நன்மைக்கே. ஆனால் இந்த அறிவை பெற பணிவு மற்றும் கண்ணியம் அவசியம். பணிவும் இல்லாத நிலையில் அறிவை பெற்று யாரும் பெரியவர் ஆவதில்லை. சத்குரு சாய்நாதரின் மகிமை அளப்பற்கரியது. சாய்நாதர் தனது பாதங்களில் ஒன்றிடும் முக்தி நாடுபவர்களை கண்டிப்பாக காப்பாற்றுகின்றார். ஒன்பதாம் பாடல்
சத்குரு தண்ணீரை எண்ணெயாக மாற்றினார். லட்சக்கணக்கான விளக்குகளை ஏற்றினார். தலை மற்றும் கால் பக்கத்தில் விளக்கை வைத்துக் கொள்வார் தூங்கும்போது பலகையிலே குருமூர்த்தி. இந்த செயலின் பொருள் அவர்களுடையதாக இருந்திருக்கும். இருட்டில் தூங்கவே கூடாது என்பது மாயை இருள் பிடியில் சிக்காதே, மகா ஞான தீபம் ஏற்று என்கின்றார் கணு. 9 பாடல் கருத்துரை. சத்குரு சாய்நாத் மகாராஜ் தண்ணீரை மட்டுமே கொண்டு லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றினார். பாபா தண்ணீரை எண்ணெயாக மாற்றினார். சாய்நாத் மகாராஜ் படுக்கையின் அகலமான கூரையிலே பழைய துணிக்கந்தலால் கட்டி தொங்கவிட்டு தலை மற்றும் கால்களுக்கு அருகில் மட்டுமே விளக்கை ஏற்றி தூங்குவார். அறியாமை இருளிலே உறங்கக்கூடாது என்பது அவரது லீலையின் செய்தி. தாஸ்கனு கூறுகின்றார், இந்த மோக மாயை மற்றும் இந்த முழு உலகமும் ஒரு பரிதாபகரமான இருள். எனவே அறிவு என்னும் தீபத்தை ஏற்றி இந்த அறியாமை இருளை முற்றிலும் அழிக்க வேண்டும். 10 பாடல் சிவ விஷ்ணு பிரம்மா வடிவம் பாபா சாயி. இந்த உணர்வை தவிர வேறு எதையும் நம்பாதே. சத்குரு ராயினுடைய பாத தூசி அதை தூய கங்காஜலம் என்று கருதுங்கள். வாய் வார்த்தைகள் அமிர்தம் போன்றது, அதை மனதால் கீதையைப் போல் கருதுங்கள். பாபா அழகிய வசந்தம் என்கின்றார் கணு. பக்தர்கள் அனைவரும் குயிலாக மாறுங்கள். 10 பாடல் கருத்துரை. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த முப்பெரும் தெய்வங்கள் ஒரே இடத்திலே கூடிவிட்டதால் அந்த சாயி இறைவனை பற்றிய எந்த ஐயமும் நிச்சயம் மனதிலே இடம் கொடுக்க கூடாது. ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜினுடைய பாத தூசி மிகவும் புனிதமான கங்கை நீரை போன்றது. அத்தகைய உறுதியான நம்பிக்கையை காக்க வேண்டும். சாயி பகவானின் வாயிலிருந்து வெளிவரும் அமிர்த மொழி என்பது பக்தர்களுக்கு கீதையின் வார்த்தைகள். தாஸ்கனு கூறுகின்றார், வசந்த காலத்தின் மகிழ்ச்சியின் நீண்ட வர்ணனை என்பது சாய்நாத் கடவுள் என்று அர்த்தம். ஹே சாயி பக்தர்களே, நீங்களும் வசந்த காலத்தின் குயிலாக இருந்ததால் பாபாவின் பாடல்களை அதே பக்தியுடன் தொடர்ந்து பாடுங்கள். அடுத்த பாடல்களும் மற்றும் விளக்கமும் அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.